மார்னிங் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆண்டாள் டெய்லரிங் இன்ஸ்டியூட். இன்றைக்கி பாருங்கள், பட்டாப்பட்டி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. அதில் நான் பேக்கெட் வைக்க மறந்துட்டேன். ஆனால் இந்த டைமு இந்த பட்டாப்பட்டியில் ஒரு பேக்கெட் வச்சு நான் தைச்சு காமிக்கிறேன். இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு உயரம் பாருங்கள். உயரம் வந்து 17+4 21, இடுப்பு சுற்றளவு 42+8 50, கால் சொல்லுவ ஒரு கால், ஒரு கால்னால் ஒரு தொடை வந்து 27+27, இந்த ரெண்டு தொடையும் கூட்டினா 54, எக்ஸ்ட்ரா 2 இன்ச் கூட்டினா 56. இப்போ இந்த அளவு டிவைட் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு வந்து இடுப்பு வந்து 50 நாலாக பிரித்தோம்னா 12 வரும். கால் சொல்லுவ வந்து 56 நாலாக பிரிச்சோம்னா 14 வரும். இப்போ இந்த அளவுக்கு நான் இந்த படம் போட்டுச்சுக்கிறேன். பாருங்கள், ஆக்சுவலாக இப்போ மொத்த உயரம் வந்து 21, அந்த 21 வந்து கீழே 2 இன்ச் இடுப்பட்டி, சாரி கால் பட்டிக்கும் மேலே ஒரு 2 இன்ச் இடுப்பட்டிக்கு மடிச்சு கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் வந்து இடுப்பு வந்து 50 54 12 இருந்ததில்ல, இங்கேருந்து 12 எடுத்து சைடாக ஒரு கோடு போட்டுட்டேன். அப்புறம் கால் சொல் வந்து 56 நாலு ஆப்ஷனு 14, இதுலேருந்து 14 எடுத்துகிட்டு அப்படியே சேம் 14 போட்டு கோடு போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆங்கிள் போட்டு இங்கேருந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணி பெண்ட் எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ நான் இந்த அளவு நான் பேப்பரிக்கு போடுறேன், அதை பாருங்கள். இப்போது ஆக்சுவலாக மொத்தம் 4 மடிப்பு மடிக்கணும், 1 2 3 4, மொத்தம் ஒரு 4 ஃபோல்டிங் நம்ம பண்ணியிருக்கோம். பண்ணிட்டு பிறகு மொத்தம் உயரம் வந்து 21, நான் அதில் 21 எடுத்துக்கிறேன், 21. அப்புறம் இடுப்பு வந்து, சரி மேலே வந்து 2 இன்ச் விட்டுருங்க. இப்போது மேலே 2 இன்ச் விட்டு அதை லைன் போட்டுக்குங்க. அதுமாரி கீழே பாட்டம் வந்து லெக்குக்கு ஒரு டூ இன்ச் விடுங்க, விட்டு இந்த 2 இன்ச் விட்டு இது ஒரு கோடு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இடுப்பு வந்து 12.5, சேம் 12 எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுருங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆங்கிள் போட்டுட்டு இந்த ஆங்கிள் வேணும். அப்புறம் லெக் வந்து 14, கால் சோல் வந்து 14, இது சேம் வந்துடும். எடுத்துக்கிறேன், அப்படி இல்லைன்னா நம்ம லெக்கு வந்து பெருசாக எடுத்துக்கலாம். பண்ணுங்க, ஆ மீட் பாருங்கள், கொஞ்சம் கீழே அப் அண்ட் டவுன் இருக்கா, இது கரெக்டாக எடுத்துருங்க. இந்த 2 இன்ச் இருக்குதுல்ல, இந்த 2 இன்ச் ஒரு அரைக்கட் போட்டுங்க. இந்த மாதிரி இங்கேயும் ஒரு அதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேக்கெட் பாருங்கள், பேக்கெட் வந்து 4 ஃபோல்டிங், 2 2 4 மடிப்பு. இப்போ உயரம் வந்து 12 எடுத்து கோடு போட்டுறேன். அகலை வந்து ஒரு 7 இன்ச் வச்சுக்கலாம், 7 6. பாடிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெரிய ஊருன்னா நான் 7 வச்சுருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் நான் கம்மி பண்ணியிருக்கேன். அப்புறம் இது எவ்வளவோ இதில் மிடில் கண்டுபிடிச்சிட்டேன், 7 7 1/2 3 3 எடுத்திருக்கேன். அதேமாரி இங்கே ஒரு 7 இல்லை, இந்த 7 எடுத்துகிட்டு இது ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இதுலேயும் ஒரு மிடில் கண்டுபிடிச்சிட்டு இங்கேருந்து ஒரு 1 இன்ச் எடுத்து இங்கேருந்து இந்த ஷேப்பில் வந்துட்டேன், இங்கேருந்து இந்த ஷேப்பு, இங்கேருந்து இந்த ஷேப்பு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதை பாருங்கள், இதுதான். இது எப்படி தைக்கிறது சொல்கிற பாருங்கள், ரெண்டு நல்ல பக்கம் உள்ளே போயினா ரெண்டு உள்ட்டாக வெளியில் இருக்கணும். இதை 1/4 இன்ச்சுக்கு இது ஓரமாக இது தையல் போடணும்.
தையல் போட்டு இடையில இடையில ஒரு இன்ச் கேப்பில் கட் பண்ணோம். கட் பண்ணி அப்படியே திருப்பணும்னா உள்ளார போயிடும். இப்போ தைக்கிறது காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம பேக்கெட் கட் பண்ண தெரியுமா, 12x6 அந்த பீஸ் நம்ம இதில் நல்லா பண்ண உள்ளே இருக்கணும். ரெண்டு பீஸ் நல்லா வச்சு கரெக்டாக வச்சுட்டு பாருங்க, ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு 1/4 இன்ச் தையல் போடுங்க. இந்த வளைவு பிரகாரம் ஃபஸ்ட் ஒரு 1/4 இன்ச் தையல் போடுங்க. தையல் போட்டுட்டு ஒரு இன்ச் கேப்பில் கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு இதை உள்ளார திருப்பி இதுக்கு மேலே ஒரு படிமந்தல் போடணும். இதுமாதிரி பண்ணியாச்சு. இது பேக்கெட். இப்போ இதில் வந்து இனிமேல் நம்ம ஒரு 4 பீஸ் கட் பண்ணிக்க தெரியுங்களா. இந்த 4 பீஸில் நல்ல பக்கம் எடுத்துக்கணும். நல்ல பக்கம் எடுத்துகிட்டு இதில் நம்ம இடு பீஸ்க்கு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோம். இந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணி இதை அடையாளம் பண்ணிக்கோங்க. இங்கேருந்தே நம்ம இடுப்பட்டி 2 இன்ச்சுக்கில் அந்த 2 இன்ச் கட் பண்ணி இது பண்ணுங்க, அகர் பண்ணிங்க. அகர் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். இது நல்ல பக்கம் பேக்கெட்டை வந்து இப்படி கரெக்டாக அந்த 2 இன்ச் மார்க் பண்ணிங்களா, அதுக்கு மேலே வைங்க. வச்சுட்டு மேலேருந்து 1 இன்ச் விட்டுடணும். மேலேருந்து 1 இன்ச் விட்டுட்டு அங்கேருந்து ஒரு 6 இன்ச் ஓப்பன் விட்டுட்டு நம்ம இப்போ என்ன தையல் போடணும், 6 இன்ச் தையல் போடுறோம். இதில் தையல் போட்டு முன்னாடி இதில் ஒரு பீஸ் எடுத்துடுங்க. இப்போ இது மட்டும் வைங்க. வச்சுட்டு இப்போது நம்ம மேலேருந்து 1 இன்ச் விட்டோம். அந்த 1 இன்ச்லேருந்து 6 இன்ச் விட்டுருக்கோம். இதில் ஒரு 1/2 இன்ச் மட்டும் தையல் போட போகிறோம். நல்லா கவனிங்க, கரெக்டாக வச்சுக்கோங்க. இதை 1/2 இன்ச்சுக்கு இது தையல் போடுங்க. கரெக்டாக 2 ஈவனாக வச்சுக்கோங்க. தையல் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணோம், இது தையலுக்கு மேலே இப்போ கட் பண்ணோம், இது தையலுக்கு கீழே இப்போ கட் பண்ணோம். கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே உள்ளார திருப்புங்க. உள்ளார திருப்பி இதுக்கு ஒரு படிமான தையல் போடணும். டோட்டலாக உள்ளே திருப்புங்க. உள்ளே திருப்பிட்டு படிமேல் போட்டிங்களா. அதுக்கப்புறமா இந்த பீஸ் தூக்கி கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு மேலே இருந்து இதுக்கு ஒரு தையல் போட்டுருங்க. அதேமாரி இந்த பீஸ் இங்கே கரையாக சரியாக வச்சுக்கிட்டு இங்கேருந்து போட்டு இப்படி திருப்பி கரெக்டாக அதை ஈவனாக வச்சு இதுக்கு தையல் போடுவோம். இது வந்து பேக்கெட் வந்து ஆட் ஆகிடுச்சு பாருங்கள்.
பாக்கெட் ஆட் ஆயிடுச்சு. இது விட்டு பார்த்தீங்கன்னா கையை உள்ளார உள்ளார போகும் வச்சிங்களா இந்த மாதிரி. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்கெட் டெஸ்டிங்களா, அதேமாரி இந்த பீஸை கரெக்டாக இது மேலே வச்சு அந்த பாக்கெட் ஒட்டின மாதிரியே தையல் போட்டுடுவாங்க, பாக்கெட் மேலே வரக்கூடாது. இந்த பாருங்க இந்த பாக்கெட் இருக்குல்ல, இந்த பாக்கெட் ஒட்டின மாதிரி தையல் போட்டுவாங்க. இப்போ போட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்படி வரணும், இன்னும் கொஞ்சம் இப்படி ஒட்டி வரணும். நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தையல் போகிற பாருங்கள், இன்னும் ஒரு ஊசி கேப்பில் கரெக்டாக அந்த பேக்கெட் ஒட்டி வரணும். இது பாருங்க நல்லா காமிக்கிற பாருங்க, இந்தமாதிரி வரக்கூடாது. இந்த க்ரீனு இன்னும் ஒட்டி இப்படி வரணும். இது ஓகே, மேலே மேலே வந்துச்சு, கீழே மட்டும் வரல, அதுமாதிரி கொஞ்சம் தையல் போடலாம். இன்னும் அந்த ஊசி இடைவெளி கேப் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. இப்போ அதுக்கு மேலே ஒரு படிமந்தல் போடுறேங்க. படிமந்தல் போட்டு சொல்லும் இந்த பிசிலாம் ஒரே பக்கமாக பதியணும். ஓகேவா, இப்போ அதுக்கப்புறம் களி பீஸ் ஜாயின் பண்ணுறேன். இப்போ நம்ம சைடு பீஸ் ஜாயின் பண்ணிச்சிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதேமாதிரி அந்த பீஸ் ஜாயின் பண்ணிச்சேன், இதேமாரி அந்த பீஸ் ஜாயின் பண்ணிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து களி பீஸ் ஜாயின் பண்ணுறோம். களி பீஸு ஒன்றும் இல்லை, ஒரு ஆறுக்கு ஆறு பீஸ் கட் பண்ணி இப்படி மடித்து பார்த்தீங்கன்னா முக்கோண மாதிரி வரும் அந்த பீஸு. இந்த பாருங்க இதில் முக்கோண மாதிரி, அதில் ஒரு பகுதி எடுத்து இதில் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்ட பிறகு நம்ம இன்னொரு பீஸ் நம்ம ரெடி பண்ணிச்சிருக்கலாம், இந்த பீஸ் எடுத்துங்க. இந்த பீஸ் எடுத்துட்டு கரெக்டாக மேலே இருந்து ஆஃப் இன் தையல் போட்டுவாங்க. இப்போது இது தைச்சிட்டே வாங்க. இப்போ இந்த பீஸ் அதில் இந்த பீஸ் சொல்லும் இந்த களி பீஸ் இதில் ஆட் ஆகணும். இந்த பாருங்க இது கரெக்டாக இந்த இது போட்டே வாங்க, கரெக்டாக பீஸ் எல்லாம் இது இல்லாமல் கரெக்டாக வச்சுக்கோங்க, சுருக்கம் வரக்கூடாது. இதை வந்துட்டு ஊசிக்கலை டவுன் பண்ணிட்டு இப்போ இந்த பீஸ் அதில் வைங்க. தைச்சிட்டு அப்படியே வெளியே வந்துடுறேன். வெக்கையில் பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அரைஞ்சி ஒரு டைல் போட்டுருங்க உள் பக்கமாக. நம்ம கீழே 2 இன்ச்சு விட்டல, அந்த 2 இன்ச்சில் ஃபஸ்ட்டு ஒரு அரைஞ்சி டைல் போட்டுருங்க. தையல் போட்டுட்டு மறுபடியும் 1.5 இன்ச் மடிச்சிடுங்க.
ஃபுல்லாக ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ மேலே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கள்ளி பீஸ் ரெண்டு பீஸ் ரெண்டு பீஸ் ஜாயின் பண்ணிட்டோம், இன்னும் ரெண்டு பீஸ் ஜாயின் பண்ணோம். இதில் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு மேலே நாடாவுக்கு வந்து நாடாக அடிச்சுக்குங்க. நாடாவுக்கு வந்து ஒரு கால் இன்ச் ப்ளஸ் கால் இன்ச் மச்சு தைச்சிருங்க. ஃபுல்லாக வேண்டாம், இந்த நம்ம 2 இன்ச்சுக்கில் 2 இன்ச்சுன்னு ஒரு 3 இன்ச்சுக்கு அடிச்சு வெளியே வந்துடுங்க. இதேமாதிரி அந்த பக்கமும் இதில் ஒரு கால் ப்ளஸ் ஒரு கால். அதுக்கப்புறம் மேலே வந்து இப்போது ஃபஸ்ட்டு வந்து 1/2 இன்ச் மடிச்சாச்சு, நெக்ஸ்ட்டு வந்து 1/2 இன்ச் மடிச்சு மேலே தையல் போட்டுருங்க. அதுவும் கரெக்டாக அந்த லைன் ஃபாலோ பண்ணணும், லைனிங் மிஸ் வரக்கூடாது. கரெக்டாக ஒயிட்னா ஒயிட்டு, ப்ளூனா ப்ளூ வச்சுட்டு தையல் போட்டுவாங்க. மேலே மச்சாச்சு, கீழே மச்சாச்சுங்களா. இப்போ லாஸ்ட்டாக அந்த ஃபைனல் பாருங்கள். ஃபைனல் வந்து மேலே இருந்து ஒரு 3 இன்ச்சு கேப் விட்டுடணும். 3 இன்ச்சு கேப் விட்டுட்டு அது ஸ்ட்ராங் தேல் போட்டுங்க. ஸ்ட்ராங் தேல் போட்டு ஜாயின் பண்ணிட்டே வாங்க. கரெக்டாக அது அதே சேம் 6 இன்ச்சுக்கு. இங்கே வர சொல்லும் இந்த கள்ளி பீஸ் இருக்குது தெரியுங்களா, அந்த கள்ளி பீஸ் இதுக்கு இதில் ஆட் ஆகணும். நல்லா பார்த்துட்டே வாங்க, இவன் தைச்சிட்டே வாங்க. இதில் வந்துடும் இந்த பீஸ் தூக்கி இதுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த கால் ரெண்டும் ஒன்றா வைங்க. ரெண்டும் ஒன்றா வந்துச்சுன்னா கரெக்டாக இந்த பீஸ் இங்கே வரும். இப்போ இதில் ஆட் ஆகும். ஊசிக்கில் டவுன் பண்ணிடுங்க. டவுன் பண்ணிட்டு உள்ளார விட்டுருங்க. இதை உள்ளார வந்துட்டு பிறகு லாஸ்ட்டாக இந்த ஃபைனல் வரும். இந்த ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஒன்றா வைங்க. இந்த வந்து பாருங்க இந்த ஃபைனல். கரெக்டாக அதையும் உள்ள தேய்க்க வைங்க. இது கரெக்டாக வச்சு இது ஃபைனல் முடிச்சுட்டாங்க. அதான் இங்கே பாருங்கள், இந்த கள்ளி பீஸ் இங்கே 4 பக்கம் ஜாயின் பண்ணிப்போம். இந்த ஸ்கொயர் வந்து பாருங்க இதுதான். அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம்.
இல்லை எக்ஸஸ் ஆகுதில்ல, இந்த எக்ஸஸ் ஆகுதில்ல கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் முடிச்சாச்சு, கள்ளி பீஸு இங்கே நமக்கு வந்துச்சு. கள்ளி பீஸுனா இதை இதுதான் கள்ளி பீஸு. இந்த கள்ளி பீஸு இருக்கிறதுனால நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும், உட்காந்தால் ஃப்ரீயாக இருக்கும், கிளியாமல் இருக்கும் அது அந்த கள்ளி பீஸு. அந்த ரெண்டு பேக்கெட் கேட்டிங் தெரியுங்களா, பேக்கெட்டு இது இதே சேம் தான். இந்த பேக்கெட் எங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம் வைக்கலாம், ஜென்ஸ் பேண்ட்டுக்கு வைக்கலாம். இந்த இந்த மெத்தட் தான் பேக்கெட்டுக்கு வரும் ஓகேங்களா. இது இந்த லெஃப்ட் சைடு பேக்கெட்டு, இது வந்து ரைட் சைடு பேக்கெட்டு ஓகேங்களா. பேக்கெட்னா இதை வந்து பாருங்க, இதுதான் இந்த பேக்கெட். இதே நீங்களும் தச்சு பாருங்கள், என்ன டவுட்டே கேளுங்கள், சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.